அட நில்லுங்க, கொஞ்சம் கேளுங்க. ப்ரைஸ் த லார்ட். ஏசாயா 53 அதிகாரம் 2 வசனத்தில் 2 பகுதியை உங்களுக்காக நான் வாசித்து காண்பிக்கிறேன். பாருங்களேன், நாம் பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் இப்படி சொல்லுகிறது. ஆனால் இனிமை மிகு பாடல் 5 அதிகாரம் 10 வசனம் அதிலிருந்து வாசித்து பார்த்தோம்னா மிக அழகாய் அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது என்று வர்ணிக்கிறது. என் காதலர் ஒளிமிகு சிவந்த மேனியர், பல்லாயிரம் பேர்களிலும் தனித்து தோன்றுவார். அவரது தலை பசும் பொன், தலைமுடி சுருள் சுருளாய் உள்ளது, காகம் போல் கருமை மிக்கது. அவர் கண்கள் வெண்புறாக்கள் போன்றவை, பாலில் குளித்து நீரோடைகளின் அருகில் கரையோரங்களில் தங்கும் வெண்புறாக்கள் அவை. அப்படியே பார்த்தீங்கன்னா அவருடைய கரங்களை குறித்து, அவருடைய முகத்தை குறித்து, அவருடைய கன்னங்களை குறித்து அழகாக அதில் வர்ணித்திருக்கும். ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு கனவு. நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், அது ஒரு ராக்கால தரிசனம் போல் தத்துரூபமாய் இருந்துச்சு. பாருங்களேன், யாரோ ஒருத்தர் என்னை தட்டி எழுப்பி சொல்கிறாங்க, இயேசு அங்கே வரார் பாருங்கன்னு சொல்லி. நான் உடனே எட்டி பார்க்குறேன், அந்த கனவில் பார்க்குறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி நடந்து வருது. அவ்வளவு அழகுங்க, நான் இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன், அந்த படங்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக நான் இயேசுவை பார்த்தது இல்லைங்க. ஆனால் அந்த முகத்தில் எப்படி இருக்குன்னா, எப்படி சொல்லணும்னா, அவர் இந்த முகத்தில் நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சு சின்ன சின்ன குழிகள் இருக்கும். அந்த சின்ன குழிக்குள்ளே ஒரு சின்ன எல்இடி லைட் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முகம் பூரா ஒரு வெளிச்சம் வரும்ல, அவ்வளவு இனிமையான ஒரு வெளிச்சம் அவருடைய முகத்திலேருந்து வருகிறது. ஒரு நொடி பொழுது தான், சில நொடிகள் தான் சொல்லணும் அவரை பார்த்தது. இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல, பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தது. அப்படி மறுபடியும் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை, அப்படி பார்க்க முடியல. ஆனால் அந்த அழகை மறக்கவும் முடியலைங்க. ஆனால் அப்படி இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன ஆனார்ன்னு சொல்லி, என்ன ஆகப்போகிறார்னு சொல்லி இறைவாக்கின்ற எழுதி வச்சிருக்கார். பாருங்கள், ஏசாயா 52:14, அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாது இருந்தது. அந்த அளவுக்கு உருக்குலைந்தார். இவ்வளவு அழகான இயேசு கிறிஸ்து ஏன் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு உருக்குலைய வேண்டும்? நாம் ஆன்மீகமாய் அழகு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே இழந்தாருங்க. கவலைப்படாதீங்க, நம்முடைய ஆன்மீக வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அதற்காகவே அவர் உருக்குலைந்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட்.